வணக்கம். இயக்குனர் அலுவலகம், மாநில வேளாண்மை விரிவாக்க மேலாண்மை நிலையம் குடுமியான்மலை வழங்கும் தினமொரு தொழில்நுட்ப செய்தியில் இன்று நாம் காண இருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நெல் ப்ளூம். நெல்லில் பூக்களின் மலட்டுத்தன்மையை குறைக்கவும் அதிக நெல்மணி பிடிப்பதற்காகவும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலம் வெளியிடப்பட்ட நெல் ப்ளூம் கரைசலை தெளிக்கலாம். பரிந்துரை: 1 ஏக்கருக்கு 8 கிலோ நெல் ப்ளூம் பயன்படுத்த வேண்டும். 2 முறை இலைவழியாக தெளிக்க வேண்டும். 1 முறை 1 ஏக்கருக்கு இலைவழியாக தெளிக்க 200 லிட்டர் தண்ணீரில் 4 கிலோ நெல் ப்ளூமை கலந்து தயாரிக்கப்பட்ட கரைசலை பயன்படுத்த வேண்டும். தெளிக்கும் பருவம்: கதிர்பிடிக்கும் பருவத்தில் 1 முறையும் நெல்மணி பிடிக்கும் பருவத்தில் 2 முறையும் தெளிக்க வேண்டும். கரைசலுடன் தேவையான அளவு ஒட்டும் திரவம் சேர்க்க வேண்டும். நன்மைகள்: சம்பா பருவத்தில் நெல்லில் ஏற்படும் பூக்களின் மலட்டுத்தன்மை குறையும், நெல்மணி பிடிக்கும் திறன் அதிகரிக்கும், 15% வரை தானிய மகசூல் அதிகரிக்கும். கிடைக்கும் இடம்: கோயம்புத்தூரிலுள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் பயிர் வினையியல் துறையை தொடர்பு கொள்ளலாம். மேலும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விற்பனை இணையதளமான www.tnauagricard.com மூலமும் பெறலாம். இத்தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தி விவசாய பெருமக்கள் பயன்